ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் செங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷிதர் செங்கல்பட்டில் தங்கி மகாபாரதம் உபன்யாசம் பண்ணிட்டுருந்தார். அவருக்கு மகா பெரியவா கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி உண்டு. அவரை பார்த்தா மகா பெரியவாளும் ரொம்பவே சந்தோஷப்படுவார். அன்போட க்ஷேம லாபத்தை எல்லாம் விசாரிப்பார். அவர் செங்கல்பட்டில் உபன்யாசம் பண்ணிட்டுருந்தப்போ மகா பெரியவா ஸ்ரீபெரும்புத்தூரில் முகாமிட்டிருந்தார். அதனால் செங்கல்பட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரியவாளை செங்கல்பட்டுக்கு அழைக்கணும்னு ஆசை வந்தது. பெரியவாளோட பாதம் பட்டா ஊரே செழிப்பாகுங்கிறது அவளோட நம்பிக்கை. எல்லாரும் தீட்சிதர்கிட்ட வந்து பெரியவா பக்கத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் முகாமிட்டு இருக்கார், அவரை இந்த ஊருக்கு அழைக்கலாம்னு இருக்கோம், நீங்களும் வாங்கோன்னா. வந்த இடத்துல பெரியவாளோட தரிசனம் கிடைக்கிறதேங்கிற சந்தோஷத்தில் தீட்சிதரும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அவளோட போயிருந்தார். தீட்சிதரை பார்த்ததும் பெரியவா, இப்போதான் அம்பாளுக்கு பூஜை முடிஞ்சுது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு, அதனால அம்பாளை பற்றி உபன்யாசம் பண்ணுன்னார். நல்லபடியாக தீட்சிதரோட உபன்யாசம் முடிஞ்சதும் செங்கல்பட்டுக்காராளா மகா பெரியவா கிட்ட செங்கல்பட்டுக்கு வரணும்னு கேட்டுண்டா. நீங்கள் தங்கிறதுக்காக ஒரு சத்திரம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னான். செங்கல்பட்டுக்கு வரேன்னு சொன்ன பெரியவா, சத்திரத்தில் தங்க மாட்டேன், செங்கல்பட்டில் கோர்ட்டில் பணிபுரியிற ஒரு பக்தர் வீட்டில் தான் தங்க போகிறேன்னார். சரியாக அந்த நேரம் பார்த்து அந்த பக்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவர்கிட்ட, நான் உன்னோட வீட்டில் தங்கி பூஜை பண்ண போகிறேன், விவரங்களை மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார். அவரால் சந்தோஷத்தை தாங்க முடியல. அப்போ அவர் அன்னைக்கு கார்த்தால அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கண்களில் நீர் கசிய சொன்னார். அன்னைக்கு கார்த்தால அவர் சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அவரோட மனைவி அவருக்கு தாம்பூலம் கொடுத்தா. அதை கையில் வாங்கின்ற நிமிஷம் தேஜோமயமாக ஒரு கன்னியாஸ்திரி எதிர நின்னா. இவா ரெண்டு பேரோட கண்ணுக்கும் அவ அம்பாளாவே தெரிஞ்சா. ரெண்டு பேரும் தாம்பூலத்தை அவ பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணினா. நான் உன் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. எப்படி வந்தானும் தெரியல, எப்படி போனானும் தெரியல, இது கனவோ பிரமையோ இல்லை, உண்மையாகவே எனக்கும் என்னோட மனைவிக்கும் கிடைச்ச தரிசனம் இது. அவள் என் வீட்டில் பூஜை பண்ண போறேன்னு சொன்னா அதே மாதிரி பெரியவாளும் சொல்றார் அப்படின்னு பிரமிப்போடு சொன்னார். இது சாக்ஷாத் மகா பெரியவாளோட திருவிளையாடல்னு நெகிழ்ச்சியோடு சொன்னார். இந்த மாதிரி திருவிளையாடல்களை மகா பெரியவா எத்தனை பக்தர்களோட வாழ்க்கையில் நடத்தியிருக்கார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.